அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்புல குல தெய்வம் அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வம், இது ஜாதகத்தில் உங்க நிறைய பேருக்கு குல தெய்வம்னா என்னன்னு தெரியும், நிறைய பேருக்கு குல தெய்வமே தெரியாது. அப்ப குல தெய்வம் தெரியாதவங்கலாம் என்ன பண்றது, எப்படி கும்பிடுறது? முதல்ல குலதெய்வம்னா என்ன? அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்க, அதனால தான் குலம் காற்பது குலதெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம், எந்த சமூகத்துக்கும் உயர்ந்த தெய்வங்களாகவும் இருக்கலாம், அல்லது தாழ்நிலை தெய்வங்களாகவும் இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வமும் குலதெய்வமாக இருக்கும், பெண் தெய்வமும் குலதெய்வமாக இருக்கும், ரெண்டுமே தெய்வங்களாக இருக்கும் குலதெய்வமாக. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் சேர்ந்து குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பிரதானமான தெய்வம் பெண் தெய்வமாகவும் ஆண் தெய்வம் அதுக்கு அடுத்த நிலையிலையும் இருக்கும். ஆக எந்த நிலையில் நமக்கு இருந்தாலும், அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் உயர்நிலை தெய்வமாக இருந்தாலும் கீழ்நிலை தெய்வமாக இருந்தாலும் நம்முடைய குலம் காற்பது குலதெய்வம். அதனால தான் மற்ற எத்தனை தெய்வ வழிபாடு நமக்கு இருந்தால் கூட வருடம் ஒரு முறையாவது நம்ம நம்முடைய குலதெய்வத்தை நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மாசி சிவன்ராத்திரி அன்னைக்கு நம்ம நம்முடைய குலதெய்வத்துக்காவது போகணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் வகிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சிவன்ராத்திரி இரவு முழுவதும் கண்முழித்து இருக்கிறது, அதேபோல் நம்முடைய குலதெய்வத்துக்காகவும் நம்ம ஒரு நாளாவது அதை நினச்சி அதை சாமி கும்பிட்டு அது தெய்வ அந்த தரிசனத்தை அந்த அனுகூலத்தை வாங்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா முனிவர்களுடைய ரிஷிகளுடைய குலதெய்வமும் வரும். அப்படி உதாரணத்துக்கு பரத்வாஜ முனிவரை வழிபட்டவங்களாம் பரத்வாஜ கோத்திரம், ஆத்திரேய முனிவரை வழிபட்டவங்களாம் ஆத்திரேய கோத்திரம், இப்படி வெவ்வேறு முனிவர்கள் வழிபாடு பண்ணவங்களுக்கெல்லாம் அந்தந்த கோத்திரம்னு வச்சுருந்தாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கீழ்நிலை தெய்வமான மாடன் இருளன் அந்த மாதிரியான கீழ்நிலை தெய்வங்கள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கீழ்நிலை தேவதைகள், உதாரணம் பெண் தெய்வத்தை வனப்பேச்சு முத்து பேச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த குலதெய்வத்தினுடைய அனுகூலம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. நம்முடைய சில பாரம்பரியமான ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நம்முடைய குலதெய்வத்தை சொல்வது அப்படின்னு நிறைய நூல்களில் சொல்லியிருக்கு. ஒரு சில நூல்களில் நம்முடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய லக்னம் எதுவோ அதற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி யாரோ அவர் தான் உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்குற போது, ஐந்தாம் இடம் எப்பயுமே நம்முடைய இஷ்டம். ஸோ நம்ம நினச்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம முருகனை கும்பிடலாம், அப்புறம் 10 வருஷத்துக்கு அம்பாளை கும்பிடலாம், அப்புறம் அங்கிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு நாராயணனை கும்பிடலாம், அப்புறம் திடீர்னு சாய்பாபாவை கும்பிடலாம், இப்படி நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். பட் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொன்னாலே எது சார் கரெக்ட், இதில் 5 கரெக்டாக 9 கரெக்டாக அப்படின்னா ஒன்பதாம் இடம் நம்முடைய குலதெய்வம். காரணம் என்னென்னா, ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய வான மண்டலத்தில் ஜோடியாக்கில் தனுசு ராசிக்கு கொடுத்தாங்க. தனுசு ராசி தான் நம்முடைய குலதெய்வத்தை பெரும்பாலும் சொல்லுவது. ஏன்னா ஒன்பதாம் இடம் நம்முடைய ட்ரெடிஷன், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா அப்பா தாத்தா பாட்டி, நம்முடைய தாய் தந்தை வெளியில் இருக்கக்கூடிய முன்னோர்களை சொல்லுவது ஜோதிட சாஸ்திரத்தில் தனுசு ராசி. வரலாறுன்னு சொல்லக்கூடிய அந்த வரலாறு ஒன்பதாம் இடம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியது பொதுவாகவே ஜோடியாக்களை நம்முடைய குலதெய்வத்தை சொல்வது. ஐந்தாம் இடம் நான் முதலே சொன்ன மாதிரி டிசையர் விருப்பம், அப்போ ஐந்தாம் இடம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை சொல்லுவது. அதனால தான் வாழ்க்கையில் நீங்கள் குலதெய்வத்துக்கு போகாதவங்க குலதெய்வத்துக்கு போங்க, குலதெய்வ தரிசனம் பண்ணுங்கள், குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அந்த தெய்வத்துக்கான மரியாதையாவது செலுத்துங்க, அதுகளுக்கு அந்த தெய்வத்துக்கு வேண்டிய என்னென்ன விருப்பமான பொருட்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்ணுங்கள், அல்லது அதுக்கான சடங்கு சம்பிரதாயங்களை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. காரணம் நம்முடைய குலம் காக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இல்லைன்னா ஆகாது. அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் இது தெரிஞ்சுதான்
ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. ஒன்று அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஐந்தாம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியம், ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம். அதனால தான் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் அவர் பெரிய அதிர்ஷ்டக்காரங்கிறோம், அவருக்கு பெரிய லக்கு இருக்குங்கிறோம், அவர் பெரிய ஒரு யோகக்காரருங்கிறோம். இதெல்லாமே ஒன்பதாம் இடம் தான். ஜோட சாஸ்திரத்தில் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம். நமக்கு எது எப்படி இருக்கோ வாழ்க்கையில் இந்த ஒன்பதாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே, இந்த தெய்வ அனுகூலம் வலுவாக கிடைச்சாலே நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு எத்தனை ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தால் கூட அத்தனையும் நம்ம மீறி அந்த தெய்வ அனுகூலத்தால் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம், வெற்றி அடைஞ்சிருவோம். அந்த தெய்வ அனுகூலம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய அத்தனை விஷயங்களுமே ஸ்ட்ரகிள் ஆயிடும். அதனால தான் நம்முடைய குலதெய்வ அனுகூலத்தை நம்ம பெறணும்னு சொல்கிறது. அந்த தெய்வ அனுகூலம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பதாம் இடம். அதனால தான் ஒன்பதாம் இடம் நம்முடைய குலதெய்வம்னு பாரம்பரிய நூல்களில் சொல்லியிருக்கு. சில நூல்களில் ஐந்தாம் இடம்னு சொல்லியிருக்கு. இந்த ஐந்தாம் இடம் என்னன்னா இஷ்ட தெய்வம். இப்போ எனக்கு குலதெய்வமே இல்லை, எனக்கு குலதெய்வமே எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு பிரசன்னம் மூலமாக பார்க்கலாம். பிரசன்னம் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் எது, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அது எங்கே இருக்குது, அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன, அதை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எங்கேயோ இருக்கோ, அவங்க அந்த குலதெய்வத்தினுடைய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சு அதை வழிபாடு பண்ணிகிட்ருப்பாங்க. அது பிடிமண் எடுத்து வச்சு செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது அனதர் சைடாக அவங்க அதை சேப்பர் சைடாக கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எதுவுமே தெரியல எனக்கு குலதெய்வம்லாம். ஒன்று பிரசன்னம் மூலமாக பார்க்கலாம். இன்றைக்கும் கிராமங்களில் எத்தனையோ இடங்களில் குறி பார்க்கக்கூடியது, கொடாங்கி பார்த்து ஊரில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சேர்ந்து ஊர் குறி பார்த்து இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த அருள்வாக்கு கேட்டு இதெல்லாமே எது குலதெய்வம்னு கேட்டு முடிவு பண்ணுறது இருக்குது. ஆக நம்மளுக்கு குலதெய்வம் தெரியலனா கூட எத்தனையோ முறைகளில் நம்முடைய குலதெய்வத்தினுடைய தெய்வம் எது. நம்ம அப்பா அம்மா சொன்னால் தான் நமக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியும். நம்ம தாத்தா பாட்டி கும்பிட்டா தான் நமக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியும். அதுக்கும் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் கும்பிட்டா தான் நம்முடைய குலதெய்வம் எதுன்னு தெரியும். ஆக அந்த எந்த ஒரு மனிதன், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நமக்கு மெயினாக தேவை நம்முடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம். அந்த அனுகூலம் கிடைச்சால் மட்டும்தான் நாம் எந்த காரியத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும். பொதுவாக நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த ஊரில் உங்கள் தெருவிலையோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பாருங்கள். அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ சின்ன தெய்வமோ, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த தெய்வ வழிபாடு முதல்ல பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த உங்கள் ஊர்லன்னு ஒரு பெரிய பிரகாசமாக ஒரு ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ இருக்கும், கோயில் இருக்கும், அந்த தெய்வம் இருக்கும், அந்த தெய்வ வழிபாடை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இது அத்தனைக்கும் மேலே உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணிட்டு போங்க. எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வீடு கட்டுறதாக இருக்கட்டும், வெளிநாடு போகிறதாக இருக்கட்டும், ஆன்சைட் போகிறதாக இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய தெய்வ வழிபாட்டில் தான் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தில் தான் உங்களுடைய அத்தனை வெற்றிகளுமே நிறைஞ்சிருக்கு. அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ, உயர்நிலை தெய்வமோ கீழ்நிலை தெய்வமோ இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாடன் இருளன் இப்படி கீழ்நிலை தெய்வங்கள் கிராமங்களில் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருப்பார். நிறைய பேருக்கு வெவ்வேறு உயர் ஜாதியில் பிறந்திருப்பார், அவருக்கு கீழ்நிலை தெய்வமாக குலதெய்வம் இருக்கும். கீழ்நிலையில் பிறந்திருப்பார், அவருக்கு உயர் நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து குலதெய்வமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய இது தெரியல அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு எது இஷ்ட தெய்வம் தெரியுதோ, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் எது இஷ்ட தெய்வமாக கும்பிட்டா வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது அதெல்லாம் நீங்கள் ஜோதிடரை பார்த்து கேட்டு தெரிஞ்ச அந்த வழிபாடை நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுவதும் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்கள் கூட வரும், உங்களோட வழி நடத்தும், உங்களோட பேசும், எல்லாத்துக்கு மேலே உங்களோட பேசும். அந்த தெய்வம் உங்களுக்கு வழி நடத்தும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அது வழிகாட்டும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நாம் வழிபாடு பண்ணுவோம், போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.